ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வண்டி சேனல் நம்ம இப்போ எங்களோடய ஃபாரஸ்ட் காட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் கிளம்பலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா குச்சி வெட்டிகிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே ரொம்ப நிறையான இதெல்லாம் இங்கே இருக்குது ரொம்பவே உடலுக்கு ரொம்ப தேவையான எல்லா நோய்களுக்கும் கூடிய நிறைய இலைகள்லாம் இருக்குது இது மேக்ஸிமம் எனக்கு நிறையா எதுவும் தெரியாது பட் எனக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் செடி நல்லா தெரியும் மேக்சிமம் இது கிராமப்புறங்களில் தான் நிறையா இருக்கும் பாருங்கள் ஆவாரம்பூ செடி இது இதை வந்து நம்ம வந்து வெறும் வயதிலே வந்து நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் சுகருக்கு எங்கள் பாட்டிக்கு தான் நான் இதை பறிச்சுட்டு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இது வந்து வெறும் வகையிலே சாப்பிட்லாம் சுகருக்கு ரொம்ப 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 நல்லது இது சுகருக்கு இல்லைனா இந்த ஆவரம்பூ வந்து நம்ம காய வச்சு இதை வந்து பொடியாக்கி வெறும் வயிற்றுலேயே காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கி குடிக்கலாம் வெறும் வாயால் கூட சாப்பிடலாம் எங்கள் பாட்டி வந்து வெறும் வாயிலையும் சாப்பிடுவாங்க நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணலாம் ஏன்னா எப்போயாச்சும் ஒரு முறை காட்டுக்கு வர்றதுனால கையில் கிடைக்கிறத வந்து நம்ம விடக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது அதனால் பறிச்சிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆவரம்பூ பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் உதிருது இல்லைங்களா ரொம்ப உதுருது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சூப்பராக நல்லா சீக்கிரமாகவே சுகரை வந்து இது கம்மியாக்கிடும் ஆனால் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும் நல்லா இருக்குது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழ இருக்குது பாருங்கள் இங்க பாருங்கள் அது ஒரு ஒரு ரசனையோடு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்தோன்னா அதோடய அழகு வந்து நம்மளுக்கு தெரியும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஆவாரம்பூ செடி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் சுகர் பேஷண்ட் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற பூவை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க பறிச்சுட்டு போய் சுகர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை வெறுவாயிலே சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப நல்லது இதை ரெகுலராக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆவாரம்பூ இது வந்து நாங்கள் குழம்பு கூட நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து சும்மா நம்ம தக்காளி ரசம் வைக்கிற மாதிரி வைக்கலாம் இதை எப்படின்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கிட்டு பூண்டு நசுக்கிக்கிட்டு சோம்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சோம்பு வந்து கொஞ்சம் நனல் காட்டி அதை வந்து அம்மியில் அரைச்சி அதை ஒரு தூளாக்கிப்பாங்க பார்த்தீங்களா பவுடர் மாதிரி சோம்பு பவுடர் அதை வச்சுட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு சோம்பு பவுடர் போட்டு இந்த ஆவாரம்பூ இருக்குது இல்லைங்களா இதை வந்து போட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூர் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் குழம்பு நாங்களாம் வச்சுருக்குறோம் வச்சு சாப்பிட்ட அந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சுகர் இருந்தால் நான் அதை கண்டிப்பாக சாப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் எங்கெங்கே ஆவாரம்பூ இது மாதிரிலாம் இருக்குதோ அது வந்து கண்டிப்பாக பறிச்சுட்டு போய் சுகர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ டூ ஆல்